ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் மருத்துவம் அப்படின்ற இடத்துல நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை வேர் தண்டு பழம் விதை பூ போன்றவைகளை பயன்படுத்தி நம் நோயை நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மூலிகைகள் பார்த்தா நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படிப்பட்ட இருந்து தாமரை என்கிற ஒரு மூலிகை எல்லாருக்குமே தெரிஞ்சது தாமரையுடைய தண்டு காய வைத்து விளக்கு போடும் பொழுது அதன் புகை வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான நன்மையை செய்யும் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் அதில் தாமரை தண்டு திரின்றதையே விற்கிறாங்க அது மகாலக்ஷ்மி அப்படின்ற தெய்வத்துக்கு ஒரு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாலு பேருடைய உழைப்பும் சேரும்போது நமக்கு தேவையான பண வசதிகளோ அல்லது செல்வங்களோ சேரும்ன்ற இடத்துல இந்த தாமரை திரி வந்து நன்கு பயன் தரக்கூடியது அந்த திரியில் விளக்கு போடும்போது அந்த திரியும் அது சார்ந்த எண்ணையும் நமக்கு உடம்பில் போய் தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும் இன்றைய காலத்தில் இளவட்டங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எதையோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது கடந்தவுடன் நம்முடைய சாதனைகள் என்பது எப்படி செயல்படுறதுன்றது தெரியாத இடத்துல தடுமாற்றங்கள் ஏற்படுது அந்த தடுமாற்றத்தின் விளைவாக இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலத்தை நேரத்தை விரயம் பண்ணுறாங்க ஒரு லட்சம் பேர் அதில் இறங்கினா யாரோ சிலர் வெற்றி பெறாங்க கால விரயங்கள் அதே போல் பல பல தேவையற்ற விஷயங்களில் இவருடைய மனம் செலுத்த செலுத்தப்படுகிறது அல்லது செலுத்த தூண்டப்படுகிறது இந்த ஒரு பாம்பு பிடிச்சி விற்றா கோடி கிடைக்கும் பூனைக்கன்று பிடிச்சா படித்தோம் ஆகிட்டு என்னென்னமோ கண்டமணிக்கு இவங்களுடைய சிந்தனை செ செயல் இழந்து பைசாவும் பார்க்க முடியறதில்ல அடுத்து ஒரு தொழிலையும் கற்றுக்க முடியறதில்ல எதுவும் பண்ண முடியாது முப்பத்தஞ்சு வயசாக க்ராஸ் பண்ணிடுறாங்க திருமணம் நடக்கவில்லை என் குழந்தைக்கு வேலை கிடைக்கலன்னு இப்போ புலம்புற பெரியவங்கள நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தாமரை தண்டில் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் மூன்றையும் சேர்த்து திரிப்போட்டு வீட்டில் கொளுத்திட்டு வந்தோம்னா தேவையற்ற தடுமாற்றங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த தடுமாற்றங்கள் வந்து நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு வீடு அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கோம் அந்த வீட்டு உள்ள தேவையான காற்று ஓட்டம் சரியாக நமக்கு கிடைக்காது காற்று ஓட்டம் சரியாக கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றுகள் உண்ணக்கூடிய உணவுகள் ஒரு ஒரு மூலிகையும் அரிசி கோதுமை புளி மிளகாய் போன்றவைகள்லாம் அரைச்சி சாம்பார்னு ஒன்று வச்சு சாப்பிடும் பொழுது அது அதனுடைய தனித்தனி குணம் உடம்பில் வாயுக்களாக வெளிப்படும் இந்த வெளிப்படக்கூடிய இந்த வாயுக்கள் வந்து வெளியேறவும் வழி இல்லாத உள்ள தங்கவும் முடியாத அந்த மூச்சு காற்று வழியாக அந்த நம்ம தங்குற இடத்துலையே சுற்றி வரும் பொழுது மனக்குழப்பங்கள் என்பது இயல்பாக ஏற்படும் இதை ரன்னிங் பண்ணுறேன் வாக்கிங் சீர் செய்துக்க முடியாது முன்னும் உணவுகள் ஒரு அறையிலேயே சுற்றி சுற்றி வரும் பொழுது நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய பிராணவாயுடைய தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய ஏனைய வாயுக்கள் அதாவது அபான வாயு இப்படி ஒரு பத்து வாயுக்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் இதில் பிராணன்றது முதலாணிக்கிறது அபானன் என்பது வெளியேற்றுறதுக்கு துணையாக இருக்குது உதானன் சமானன் கூர்மன் கிரிகரன் நாகன் தேவதத்தன் அப்படின்ற வாயுக்களெல்லாம் உடம்புள்ளேயே சொல்லும் பொழுது நம்முடைய ஆராமை அதாவது நம்மளால் செயல்பட முடியாத ஒரு செயலை அந்த வாயுக்கள் தான் உண்டாக்குது அப்போ ஒரு வேலைக்கு போக முடியாது ஒரு படிக்க முடியாது படித்தா மண்டையில் நிற்காது ஒரு வேலையை செய்யணும்னு போனால் அடுத்த வேலையில் மனம் போகும் இதுக்கு என்ன வழியும் தெரியாது யாரும் நமக்கு தேவையில்லாதவங்க வந்து நமக்கு ஏதோ தீமை செய்துட்டாங்கன்ற நினைக்கக்கூடிய தவறான மனப்போக்கு இதெல்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நமக்கு எது தேவையோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை பொதுவாக சில உணவுகளை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்ல விஷ உணவுகளை உண்ணாதீர்கள்னு சொல்லும்பொழுது அதை நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டா நம்ம மரணம் என்பது குறிக்கப்படுகிறது அதே போல் தேவையற்ற வாயுக்கள் உள்ளே இருந்து நம்மை கெடுத்து கொண்டு இருக்கிறது தேவையற்றதை விலக்குவது எப்படின்ற இடத்துல இந்த தாமரையுடைய தண்டு நல்ல அருமருந்தாகும் அந்த தாமரை தண்டை எடுத்து காய வச்சு திருப்பியும் சொல்கிறேன் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் இது மூணைய சமனளவு கூட்டி அல்லது விளக்கெண்ணெய் இது மூன்றைய சம அளவு கூட்டி திரிப்போடும் போது அந்த புகை வந்து இந்த வாயுக்களை தடுத்தாட்கொள்ளும் அதாவது அந்த நல்ல கெட்டுப்போன வாய்க்கு வாயுக்களை சீர்படுத்தும் அந்த சுவாசம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் அந்த புகை இருக்கிறது நல்லது அப்போ சுவாசம் பண்ணும் பொழுது கெட்ட வாயுக்கள் போனால் தார்மீக சிந்தனை தெளிந்த சிந்தனை என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் பவர் முடிவெடுக்கும் திறன் கைக்கு வந்து சேரும் அப்போ கையாளும் திறன் தன்னாலேயே கூடும் இதுக்கெல்லாம் வந்து செல்வம் என்று பெயர் இந்த செல்வங்களை அழிப்பது என்பது மகாலட்சுமி அப்படின்ற ஒரு தேவதாவை முன்ன நிறுத்தி நம்ம லக்ஷ்மிக்கு விளக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மகா அல்லது லக்ஷ்மி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்களை விளக்குனா நான்கு பேர் உழைப்பு என்பது நல்ல விஷயமாக மாறும்போது செல்வங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைய மக்கள் வாழ் வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த தாமரை தண்டில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள்கள் வந்து நமக்கு கொடுக்குது அந்த தாமரை தண்டு என்பது இதுக்காக ஒரு உருவாகனது தான் அதே போல் அதே விதைகள் ஒரு அதீத காம சிந்தனை கொண்டவன் ஒரு கட்டுப்படணும்னு சொன்னால் அந்த தாமரையுடைய விதை எடுத்ததில்லை வெண்தாமரை செந்தாமரைன்னு ரெண்டு இருக்குது பல பல வகைகள் இருக்குது தாமரையில் நமது பயன்பாட்டிற்கும் எளிதில் கிடைப்பதுமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூலிகைகள் இதில் பெரிய தாமரை இருக்குது ஆயிரம் இதழ் தாமரை இருக்குது பெரிய இலை இருக்கெல்லாம் ராஜா காலத்தில் வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த அந்த பெரிய இலை நாலடி விட்டத்தில் இருக்க இலைக்கு கீழே முட்கள் நிறைய இருக்குது எதிரிகள் உள்ளப்பு வந்து தண்ணி வழியாக வந்து நம்மளை தாக்கிடக்கூடாதுன்றது அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் வளர்த்துருக்காங்க அந்த காலத்தில் இன்னும் இருக்குது அந்த மூலி அந்த இனங்கள்லாம் மிகவும் விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க யாரோ ஒரு ஒரு சிலர் நமது பயன்பாட்டிற்கு உரியது இரு வகையான மூ தாமரைகள் அதில் ஒன்று செந்தாமரை இன்னொன்று வெண்தாமரை இந்த விதைகளை ஊசியில் வச்சு கோத்து கழுத்தில் போட்டுக்கும் பொழுது கடும் காம சிந்தனை உடையவன் மட்டுப்படுகிறான் எனக்கு அதிகமாக சிந்த காம சிந்தனை இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல போது பெரியவங்க சொல்லுவாங்க வயசு கோளாறு அப்படின்வாங்க இது வயசு கோளாறாக இருந்தால் கூட வாரத்தில் ஓரிரு முறை இரவில் படுக்கும் பொழுது அதை ரெண்டு நாள் தொடர்ந்து போட்டு படுத்தால் உங்களுடைய காம சிந்தனைகள் மட்டுப்படும் ஆக அந்த விதையின் தன்மைகள் அப்படி இருக்குது அதே போல் அதிகமான சக்திகளை வெளியேற்றுபவர் இந்து மிந்து சக்தியை வெளியேற்றுறோம்னு சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த தாமரை மணி வந்து அற்புத பலனை கொடுக்கும் ஏன்னா அதிகமான வித்து சக்தியை வெளியேற்றும் பொழுது இருதயம் பலவீனம் அடையும் அதே போல் இடுப்பு எலும்புகள் வந்து மெலிந்து விடும் கண்கள் வந்து குழி விழுந்து விடும் கருவளையும் படரும் இந்த சிலர் பார்த்திங்கன்னா அந்த மண்டை செலுத்துட்டு சதையெல்லாம் இழுத்துட்டு காதெல்லாம் பெருசாகிட்டு நிற்கக்கூட கஷ்டப்படுவாங்க மிக மெல்லிஸாக இருப்பாங்க இப்படி இடுப்பில் கை வச்சு கூண் ஒழுந்து நிலையில் இருப்பாங்க சில கூனு ஒழுந்தே நடப்பாங்க இருபத்தைந்து வயசு முப்பது பசங்களை பார்த்தா அறுபது எழுபது வயது பெரியவர் மாதிரி தளர்ந்து போயிருப்பாங்க ஒரு நடையில் ஒரு துள்ளல் இருக்காது ஒரு நட மிளிரல் இருக்காது ஒரு கம்பீரம் இருக்காது ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோன்ற ஒரு சோகம் மட்டுமே அவர்கள் கண்களில் பார்ப்ப இருப்பதை நாம் காணலாம் இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தாக்கா உடலில் உள்ள உயிர் சத்துக்கள் இழப்பு வித்து சக்தியை வெளிப்படுத்தி கருவிழந்தவன் இவங்களை சொல்கிறது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவங்க காம சிந்தனையை கட்டுப்படுத்துவதற்கு தாமர மணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரையுடைய விதையை ஓட்ட போட்டு கழுத்தில் மாலையாக போட்டு ரெண்டு நாள் வாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவையற்ற காம சிந்தனைகள் விலகும் அதே போல் உயிர் சத்துக்கள் பெருக்கங்காணும் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் கண்களில் தெளிவு ஏற்படும் காதுகளில் கூர்மை உண்டாகும் நினைவு சீராகும் இப்படி பல பல அற்புதங்கள் வந்து இந்த தாமரையில் இருக்கு நமக்கு அந்த தாமரையை மருத்துவ ரீதியில் நம்ம உடற்கூறுக்கு இப்படி பயன்படுத்துகிறோம் உள்ளுக்கு எப்படி பயன்படுத்துவோம் அடுத்து செந்தாமரையின் செயல் வேறு வெண்தாமரையின் செயல் வேறுன்னு ரெண்டு பிரிவு அதில் பிரிச்சுக்கலாம் இந்த பிரிவை பற்றி இப்போ செந்தாமரைன்ற இடத்துல நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அந்த செந்தாமரை வந்து பயன்படுத்துறதுக்கு அந்த இதழ்கள் மிகவும் உற்சிதமானவை அதே போல் அந்த தண்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிழங்கு நல்லா பயன் தரக்கூடியது அந்த மகரந்தங்களை உள்ள இருக்கக்கூடிய நீட் நீட்டாக அந்த பூ மாதிரி இருக்கும் அந்த பூக்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருந்தோம் ஏன்னா பூவில் இருக்கக்கூடிய அந்த இதழ்களை விட அந்த தண்டில் இருக்கிறத விட அந்த மகரந்தங்களில் தான் தேவையற்ற பூச்சிப்புழுக்கள் வந்து தங்கும் அந்த பூச்சிப்புழுக்களை வந்து விளக்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்கிறது பார்த்து இந்த தாமரையை பயன்படுத்தணும் பொதுவாக இந்த வீட்டில் நமக்கு மிளகு இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மிளகை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தட்டி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அந்த தண்ணீரில் இந்த தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு அலசு அலசினிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தீய எல்லாம் விலகிடும் அந்த தாமரையை கொண்டு வந்து இந்த துளசி நாலு துளசியை வச்சுட்டு அது கூட சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த பனங்கற்கண்டு கடையில் கிடைக்கும் அந்த பனங்கற்கண்டை சேர்த்து நல்லா கஷாயம் தயாரிக்கலாம் அதாவது ஜூ சூப்புன்னு சொல்கிறோமே இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலாம் அதை ஜூஸாகவும் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி நல்லா ஆற வச்சு மிக்சியில் கொடுத்தோ இல்லை மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிடலாம் அரைச்சி அந்த சாறை நல்லா கொதிக்க வச்சுட்டு நன்கு ஆற வைத்து சற்று மிளகு ஒரு ரெண்டு சிட்டிக்கை போதுமான தூள் இருந்தால் போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு ஒரு கிளாஸில் வச்சு கொஞ்சம் ஆற வைத்து பணவெல்லம் கலந்து நல்லா ஜூஸ் ஆக்கி ஆற வச்சு ஒரு ஃப்ரிட்ஜிலேயோ ஒரு இதுலேயோ ஒரு இடத்துல வச்சு கூலாக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருதய பலவீனம் உள்ளவர்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த கரு இழந்தவர்கள் உயிராற்றலை வேஸ்ட்டு செய்தவங்க கண் பார்வை மங்களாக இருக்குன்னு சொல்கிறவங்க எனக்கு தொண்டக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக பேசுகிறேன் எனக்கு அதுக்கு மேலே சப்தம் வரல என் குரல் பெண்கள் பெண்மையை ஒன்றை ஒன்ற ஒருத்தர்கிட்ட பேச பயமாக இருக்குது பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு இன்டர்வியூ போனோம்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுது ஆனால் சொல்கிறதுக்கு வந்து கஷ்ட பயமாக இருக்குது நல்லா படிச்சுட்டு போகிறேன் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிறேன் எழுதுகிற வரலாம் நல்லா ஞாபகம் இருக்குது எழுதும்பொழுது மாற்றி எழுதிடுறேன் இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூஸ் இந்த பழச்சாறு இந்த மு அந்த தாமரை சாறு துளசி சேர்த்து கொடுக்கப்பட்டது மிகவும் பலமளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த தாமரையோட இந்த செந்தாமரையோட அத்திக்காய் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்க அந்த அத்திக்காய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் வந்து அத்திக்காயில் வந்து எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க நீ அத்திக்காய் எப்படி இருக்கும்னு கூட தெரியாத பல இளைஞர்கள் இருக்காங்க அந்த அத்திக்காயில் பிஞ்சாய் எடுத்துட்டு அதை நல்லா மையை இடித்து இந்த தாமரை கூட சேர்த்து நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் அந்த அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும் தாமரைக்காய் தாமரையுடைய செந்தாமரையுடைய இலை அதனுடைய கிழங்கு உள்ளே இருக்க கிழங்கு மகரந்தம் நீக்கியது மிளகுடைய தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிட்றீங்க அதே போல் அத்தி பிஞ்சு கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கு தேவையான அளவுக்கு பால் அதில் கொஞ்சம் ஊற்றி தேன் கலந்து நல்லா நல்லா தேன் சேர்க்கலாம் ஒன்றும் எந்த விதமான பக்க விளைவுகளையும் கொடுக்காது அரைச்சி நல்லா குளுமையாக்கி குடிக்கிறதுக்கு நல்ல உகந்த நிலையில் குடிச்சிங்கன்னா அதை சூடாக குடிக்கக்கூடாது கொஞ்சம் குளிர்ச்சி படுத்தி குடிக்கணும் குடிக்கும் பொழுது உங்களுக்கு இரத்த விருத்தி அதாவது இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் கண்டவர்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும்போது உடம்பில் ரத்த விருத்தி அதிகமாக அதே மாதிரி நமக்கு சில சிலர் சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனேன் அவங்கக்கிட்ட போனப்போ உனக்கு வந்து இந்த ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க ஏழு பன்னெண்டு வரலாம் இருக்கலாம் எனக்கு ரொம்ப கம்மியாக நாலு தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டு ரத்த சோகை நோய் கண்டிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை நல்லா பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இந்த ரத்தத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கூட்டுப்பொருள்களில் உண்டு அதை ஒரு நாள் காலை மாலை என்று ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கலாம் அதிகமான பசி உண்டாகும் தலைவலி தொடர் தலைவலி இருக்கவங்களுக்கு தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதே போல் கண்களில் எரிச்சல் கண்டவர்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ஹை ஹைப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் எரிச்சல் கண்டவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் உடல் கை கால் மடக்கின சிலருக்கு பார்த்தா அப்படி வச்சுருப்பாங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சால் கை நீட்டை கஷ்டப்படுவாங்க சிலருக்கு முட்டி பிடிச்சிக்கும் வாதம் குடைச்சலாக இருக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுரும் ஆஃப் அனர் அப்படியே உட்காந்துருந்தா கை கால் வழி வந்துடும் அது நீட்டுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு மருத்துவத்தை ஒரு நல்ல மருத்துவ தீர்வையாக அமையும் அப்படி இந்த அற்புதமான இந்த செம் செந்தாமறையை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் சில குழந்தைகள் வந்து குரல் கர்ண கடூரமாக இருக்கும் அதாவது பேசும் பொழுதே ஒரு ஆண் குரலோடு பேசும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் குரலோடு பேசும் இந்த குழந்தைங்களுக்கு இது கூட அதிமதுரத்தை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாறு கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது குரல் வளம் நல்லா இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிளாக் அதாவது கொழுப்பு சத்துக்கள் அடைந்து கிடக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் வந்து அறவே விலகும் இருதயம் பிளாக் ஆகிருக்கு எனக்கு ச ரொம்ப மூச்சு விட கஷ்டமாக இருக்குது இவங்களாம் இதை சாப்பிடலாம் பெண் குழந்தைகள் இதை சாப்பிடும்போது மலச்சிக்கல் மலட்டுத்தன்மைகள்லாம் வந்து இயல்பாக விலக ஆரம்பிக்கும் தேக காந்தி அதாவது ஒரு ஷைனிங் ஒரு கவர்ச்சி உண்டாகும் முகத்தில் வந்து கண்ண சதுப்புகள் வந்து நல்லா பலம் பெறும் உடல் ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை நல்லா சாப்பிடலாம் சாப்பிடும்போது அந்த தேகம் வந்து நல்ல அளவுக்கு தேவையான அளவுக்கு புஷ்டியாகும் இப்படி பல பல அற்புதங்கள் வந்து இந்த சிந்தாமரை பூவில் உண்டு சூரியனுடைய பட்ட உடனேயே மலரக்கூடிய முதல் மூலிகை கதிர்வீச்சு பட்டவனே விரிகிறது தாமரை மட்டும்தான் அதுபோல இந்த இந்த மூலிகை மருந்து நம் உடலில் சென்றவுடன் மலர்ச்சி என்பது இயல்பாக உண்டாகும் இத்தகைய அற்புதமான இந்த தாமரை என்பது நமக்கு இறை கொடுத்த கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றத மருத்துவ தீர்வாக சொன்னோம் அந்த அந்த தாமரை தண்டை வந்து நீங்கள் நிறைய தாமரை கிடச்சா பொரியல் செய்து சாப்பிடலாம் அந்த பொரியல் கூட மிளகுத்தூள் போன்றவைகளை மிளகுத்தூள் தக்காளி போன்றவைகளை வச்சு லைட்டாக வதக்கி சாப்பிட்டீங்கன்னா இந்த த வாழைப்பூ கறி செய்ததை சாப்பிட்ருவோமே அந்த மாதிரி அந்த எப்படி இருக்குமோ அவ்வளோ சுவையாக இருக்கக்கூடியது உடலுக்கு மிகுந்த பலத்தை அளிக்கக்கூடியது நரம்பு மண்டலங்களுக்கு உறுதியை அளிக்கக்கூடியது இரத்த நாளங்களை சீர் செய்யக்கூடியது இரத்த சுத்தியை இயல்பாக உண்டாக்கக்கூடியது அவ்வளவு அற்புதம் வந்து இந்த செந்தாமரையில் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டு வெண்தாமறையில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தொடருவோம் அப்படியே தொடர்ந்து பேசும்பொழுது புரியும் இந்த வெண்தாமரை அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் வெள்ளையாகவே இருக்கும் அது எல்லோரும் தெரிஞ்சது தான் இந்த வெண்தாமரையில் வந்து சிறு சிறு பூச்சிகள் அடங்கும் அந்த இதழ்களில் அந்த பூச்சிகள் உடலுக்கு தீமையை செய்யக்கூடியது என்பதை மறுக்க முடியும் ஏன்னா தாமரை பொதுவாக வந்து குளத்துங்களில் வளரும் அந்த குளம் அசுத்தமாக இருந்தாலும் அதை அதனுடைய வளர்ச்சி என்பது நல்லா இருக்கும் அந்த தாமரை குளத்தில் அட்டைப்பூச்சிங்க ஜாஸ்தி இருக்கும் அந்த அட்டைப்பூச்சிங்க உடம்புலேருந்து ஏற்படக்கூடிய அந்த பசை பொருளில் தேவையற்ற அந்த வைரஸ் கிருமிகள் அதிகமாக இருக்கும் இதை எடுத்துட்டு தான் அந்த பூவை வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஒரு கொதிக்க வைத்த நீரில் ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அந்த விதைகளை எடுத்து கேதுன்னு பேர் வி விதைகளுக்கு கேது நீக்கி அந்த பழத்தில் சாரை பிழிஞ்சிடணும் பிழிஞ்சிட்டு பிழிஞ்சதை நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு அதில் போட்டு கலக்கி எடுத்துகிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த இதழ்களை இந்த தாமரைப்பூவை போட்டு நல்லா அலசணும் ரொம்ப நேரம் அலசக்கூடாது அந்த ஒரு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது செகண்டு முப்பது செகண்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு அரை நிமிடம் முதல் ஒரு நிமிடம் வரை அலசி எடுத்து இதழ்களை தனியாக பறிச்சிக்கணும் ஆற வைத்த பின்பு நெல்லிக்காய் நம்ம அது கூட சேர்க்குறதா இருந்தால் நெல்லிச்சாறு நெல்லிக்காய் பெருநெல்லி பார்த்துருப்பீங்க அந்த பெருநெல்லியை சதையை எடுத்து நல்லா மிக்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கூட இந்த வெண்டாமரை இதழ்களை போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா தேன் ஊற்றி முழுக்க முழுக்க அரைச்சி வடிகட்டி ஒரு கொஞ்சம் இளம் சூட்டுடனோ அல்லது குளிர்ச்சியாகவோ நம்ம அதை சாப்பிட்டு வரலாம் இது வந்து பொதுவாக மழை காலங்களில் இந்த வெண்டாமரை பயன்படுத்துவது என்பது சாலச்சிறந்தது செந்தாமரை வந்து எந்த நேரத்துலையும் பயன்படுத்தலாம் வெண்டாமரை மழை காலங்கள் குளிர்காலங்களில் பயன்படுத்தும் போது சோம்பல்ன்ற ஒரு விஷயம் நமக்கு ஏற்படும் அல்லது அதீத சுறுசுறுப்பு ஏற்படும் ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த இடத்துல குழப்பங்கள் அல்லது ஓய்வு அதி தூக்கம் சோம்பல் போன்றவையெல்லாம் இயல்பாக உருவாகும் அப்போது நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் மூளை அபரிதமான வேகத்தில் வேலை செய்யும் ஆனால் செயல்படாது இப்போது இந்த வெண்டாமறையை நெல்லிச்சாரோட கலந்து நீங்கள் பனங்கற்கண்டை சேர்த்து காஃபி குடிக்கிற மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் மாலையில் சாப்பிட்டு வரும்போது சுறுசுறுப்பு உண்டாகும் சோம்பல் விலகும் அதி தூக்கம் மட்டுப்படும் நம்முடைய செய்ய வேண்டிய எந்த வேலையும் சரியாக செய்யலாம் அதே போல் இந்த வெண்டாமரை இலையை சுத்தப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த மூலம் சுத்தப்படுத்தாத நேரடியாக வெண்தாமரை இதழ்களையோ சிந்தாமரை இதழ்களையோ பயன்படுத்தாதீர்கள் அது பக்க விளைவுகளை அதாவது ஜோரங்களை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த அதை பயன்படுத்துகிற முறைன்றத சிந்தாமரைக்கு மிளகு நீரில் அலசி எடுக்கணும் வெண்தாமரையை கண் தண்ணீரை கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பை போட்டு கலக்கிட்டு அந்த இதழ்களை அதில் அலசி ஒரு நிமிஷம் அலசி எடுத்திங்கன்னா அந்த இதழ்களில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் செத்து போய் வைரஸ் கிருமிகள்லாம் செத்து போய் தண்ணியில் கலந்துரும் இலையை சுத்தமாக எடுத்தெல்லாம் ஒரு பூச்சி புழு இருக்காது அந்த இதழ்களை நெல்லிக்காய் சாற்றோடு கலந்து வேறு எதையும் சேர்க்காத பணங்கள் கண்டு சேர்த்து குடித்தா மேற்சொன்ன கண்ட என்ன விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும் குழந்தைக்கு படிப்பு வரலை மந்தமாக இருக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரே சதா எப் எப்போ பழு பார்த்தாலும் சிந்திச்சினே இருக்கான் எதையோ ஒன்றில் பார்த்துனேன்னா டிவி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்துனே இருக்கான் படிப்பு சொல்லி கொடுத்தா அவனுக்கு ஏற மாட்டேன் எங்கள் கணவர் நல்ல புத்திசாலி ஆனால் அமைதியாக இருக்கார் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றாரு என் பையன் வேலைக்கு போக மாட்டேன்றான் அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் இயங்குவாங்க இவங்களுக்கான மருந்து என்னன்னா வெண்தாமரை இதழை கிழங்கோட போட்டு அந்த மகரந்தத்தை எப்பவுமே எடுத்துடணும் கிழங்கோட போட்டு அது கூட வல்லாரை இலை ஒரு கைப்பிடி போதுமான அதாவது ஒரு பங்கு வெண்தாமரை இதழா அரை பங்கு வெ வல்லாரை இந்த வல்லாரை கூட சுக்கு சற்றே மிளகு திப்பில்லி ஒரு ஒரு நாலு நாள் போட்டால் போதுமானது ரொம்ப போட வேண்டியதில்லை இதை கலந்து நன்கு வெல்லத்தில் அரைச்சி சுத்தமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போதைக்கு சாப்பிட்றதா இருந்தால் அந்த உருண்டையை நீங்கள் உள்ளுகளை முழுங்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய இந்த நினைவாற்றல் என்பது அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் இல்லை எங்களுக்கு அதை அரைச்சி உருண்டையாக வச்சு எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா கவலைப்பட வேண்டாம் அது அப்படியே டீ மாதிரி கஷாயமாக்கி டீ மாதிரி போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அதை குடிக்கும் பொழுது அந்த அவங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் என்பது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த செயல்கள் வந்து இவங்களுடைய நிலைகளை உற்சாகப்படுத்தும் இவங்களுடைய நோய்களை விலக்கும் பொதுவாக இதையும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் வல்லாறை இலையும் துளசி இலை சிந்தா வெண்தாமரை இதழ் எல்லாத்தையும் சரி சமனாக ஒரே அளவில் கூட்டி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு இந்த மல்லி நமக்கு தெரியும் தனியான்னு சொல்லக்கூடிய மல்லித்தூள் சுக்கு மிளகு திப்பில்லி அதிமதுரம் இதெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு பாதி அளவு போட்டு சமன் கூட்டி நல்லா அரைச்சி டீயலை மாதிரி வச்சுங்க டீயில் மாதிரி வச்சுட்டு காலையில் ஒரு வேளை டீ போடுற மாதிரி போட்டு வடிகட்டி அந்த வடிகட்டு கஷாயத்தை வெறும் அளவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையோ வெல்லமோ பனை வெல்லமோ பனங்கற்கண்டோ தேனோ பாலோ ஏதோ ஒன்றை சேர்த்து டீ குடிப்பது போல் காலை மாலை இரு வேளையும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்தோம்னா நம்முடைய சோம்பல் என்பது அடியோடு விலகும் எப்போவுமே பெருமூளை என்பது எதையுமே ஈர்க்கும் ஆற்றல் வாய்ந்தது அந்த திறன் சிறுமூளைக்கு சீராக சென்று அடையுமானால் இவங்களுடைய சிந்தனைகள் என்பது சரியான நிலையில் செயல்படும் அந்த பெருமூளையுடைய ரிசீவிங் அதாவது ஈர்ப்புத்தன்மை குறையுமானால் சிறுமூளையுடைய வலது மற்றும் இடதுபுறம் வேலை செய்ய ஆரம்பித்து கனவையும் கற்பனையையும் வளர்க்கும் அந்த கனவு என்பது தன்னை ஒரு நடிகனாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு தொழிலதிபராக சிந்திக்க வைத்து அவனை செயலிழக்க வைக்கும் கற்பனை என்பது ஏதோ ஒன்றை எடுத்து செய்து நான் புதிதாக கண்டுபிடிக்கிறேன் என்ற நிலையில் போய் அவனை இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத விஞ்ஞானியும் ஆக்காத ஆக்காத அஞ்ஞானியாகவே சுழற்றிவிடும் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த டீயாக கொடுக்கலாம் ஜூஸாக கொடுக்கலாம் சூப்பாக கொடுக்கலாம் இப்படி அற்புதமான ஒரு வல்லமையை இந்த இந்த வெண்தாமரையும் செந்தாமரையும் அதனுடைய தண்டுகளும் செய்யும் இந்த தொகுப்பை மீண்டும் தொடருவோம் என கூறி விடைபெறுகிறேன் அருஞ்சோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள் பதன்